இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் கிட்டே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல எனேபிள் பண்ணிக்கோங்க. அதில் பர்சனலைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம நைட்டு நகை வெட்டலாமா நகை வெட்டக்கூடாதா, தென் இதெல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் பாலா சரவணன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ஸ் திஸ். ஃபஸ்ட்டு ரீசன் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்துடலாம். ஆதி காலத்தில் வந்து எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஸோ சரியான லைட் வெளிச்சம் கிடையாது. நைட் நகை வெட்டினா என்ன ஆகும்னா, வெட்டின நகத்தை வந்து கீழே அப்படியே போட்டுருவாங்க. இன்கேஸ் அது வந்து ஏதாவது ஃபுட்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு இது கூட சேர்ந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் வந்து நகத்தை நைட்டு வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இது ரீசன் நம்பர் ஒன். ரீசன் நம்பர் டூ என்னென்னா, ஆதி காலத்தில் வந்து நெயில் கட்டர் கிடையாது. ஸோ நைட்டு வெட்டும்போது தெரியாமல் அவங்களோட விரலை வெட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களோட விரல் அடிப்படும், இல்லாட்டி பெரிய இன்ஜுரி இருக்கும். இல்லை நகத்துக்கு பதில் அந்த விரலில் இருக்க அந்த மசில்ஸை வெட்டிட்டாங்கன்னா ப்ளீடிங் ஆகும். ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக நைட்டு நகத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இது ரீசன் நம்பர் டூ. ரீசன் நம்பர் த்ரீ என்ன அப்படின்னா, நகத்தை வெட்டினதுக்கப்புறம் பேய் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைன்னா ஒரு சில ஈவல் ஸ்பிரிட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி எனக்கு சரியாக தெரில, நான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இன்கேஸ் நான் இந்த ரிசர்ச்சை முடிச்சிட்டேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், மறக்காம அங்கே செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நகத்தை வந்து நைட்டு வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, நம்ம நகத்துக்குள்ளே சில அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நகை வெட்டும் போது அங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருக்கும். சில பேருக்கு வந்து அது அப்படியே அந்த நகத்தோட வெளியே வந்துடும். ஸோ இந்த அழுக்கு வந்து கீழே விழுந்து வேறு எங்கேயாவது போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நகத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. தென் இந்த அழுக்கு வந்து வேறு எங்கேயாவது போச்சு அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளேயே போச்சுன்னா அதிகமாக இன்ஃபெக்ட் ஆகும், சில பல டிசீஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நைட்டு நகை வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் இதனால தான் நகத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பார்ப்பேன். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். சைனிங் ஆஃப் பாலசரவணன்.